இதுதான் ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட் நினைக்கிறேன். வழக்கமா ஒரு படம் முடிஞ்சு அடுத்த படத்து வேலைகள்ல இது பண்றதுனால உள்ள வர முடியாம போயிடும். இந்த படம் தவிர்க்க முடியாத அளவில் எல்லா வகையிலும் நல்லா இன்னைக்கு எப்படி வந்துட்டுருந்தாங்க பேச வச்சுட்டாங்க. இந்த படம் முதல்ல சங்கர் என்கிட்ட பேசும்போது ஒரு 88-90 அந்த மாதிரி பீரியட் மாதிரி சொல்லியிருந்தார். அப்போ ஃபஸ்ட்டு கேள்வி எனக்கு வந்தால் தான், இது பீரியட்ன்றது எதுக்கு இந்த படத்தில் நமக்கு முக்கியமாக நிறைய ஃபிலிம் வந்துட்டுருக்கு, பீரியட் தட்டுகள் வந்துட்டுருக்கு. ஒரு ஆர்டராக பீரியட் ஃபிலிம் பண்ணும்போது ஒரு நாள் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கும். ஐயன் இதில் பீரியட் ஏன் பண்ணணும்னு அவர் கேள்வி வரும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அந்த டைமில் கம்யூனிகேஷன்றது ஒரு பெரிய கேப் இருக்கும். ஈவன் லெட்டர் இல்லைன்னா ஒரு ஃபோன் அந்த மாதிரியான கம்யூனிகேஷன் தான் இருக்கும் போட்டு இருக்கும். இப்போ இருக்க மாதிரி ஈஸியாக நம்ம ஷேர் பண்ணிக்கிற மாதிரியான வாய்ப்பு இருக்காது. அந்த சூழலில் கதையில் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் உருவாக்கு, கேரக்டரில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் உருவாக்குதுன்றது தான் கதையோட இதாக இருக்கணும் போது கன்வின்சிங்காக இருந்தது. ஒரு ஆர்டருக்கு பல இடத்துல தன்னுடைய இதாக ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஒரு பீரியட் ஃபிலிம்ன்றது அது ஒரு ரிமார்க்கபிளான ஒரு ஏரியா. அது இல்லாமல் இந்த என்னோடய ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க எல்லாருமே அந்த டைமில் ஒரு ஸ்கூல் முடிச்சு வந்த டைமாக இருக்கும். இப்போ நாங்கள் என்னென்ன நம்ம என்னென்ன பார்த்தோமோ என்னெல்லாம் அனுபவிச்சோமோ அதெல்லாம் திருப்பி கிரியேட் பண்ணி பண்ண பார்க்கறதுக்கான வாய்ப்பாக கிடைச்சது. இது ஸ்கூல் லைஃப் பேஸ் பண்ணி போகிறதுனால அந்த ஸ்கூல் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயம் டெக்ஸ்ட் புக் கூட நாங்கள் வந்து ஆத்தென்டிக்காக சொல்லி ட்ரை பண்ணி அந்த கண்டென்ட் பப்ளிஷர்கிட்டே போய் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்தோம். கோனார் டெக்ஸ்ட் புக்னா கோனார்ட்டை போய் எடுத்தோம். டிபிஐ லைப்ரரியில் போய் பழைய டெக்ஸ்ட் புக்கெலாம் எடுத்து வந்து ஒர்க் பண்ணியிருந்தோம். இவ்வளோ ஒர்க் பண்ணி கூட சங்கர் வந்து அது வந்து சட்டலாக ஒரு பேக்ரவுண்டாக இருக்கணும், நம்ம வந்து அது பண்ணியிருக்கோம் ஃபோர்ஸ் பண்ணி காட்டக்கூடாதுன்ற ஒரு இதில் ஸ்ட்ராங்காக இருந்தார். ஈவன் அந்த டைமில் நடந்த ஈவெண்ட்ஸ் கூட இந்த வேர்ல்டு கப்பில் இந்தியா வின் பண்ணது அந்த டைம் கூட நம்ம எப்படி கொண்டு வரலாம்னு பார்த்தது. டீ ஷாப்பில் ஒரு பேக்ரவுண்ட் ஒரு போஸ்டராக மட்டும்தான் இருக்கும், டிவியில் ஒரு ஆடாக வந்திருக்கும். ஈவன் டிவி கமர்ஷியல்ஸ் கூட வந்து டைமில் கலெக்ட் பண்ணி அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அப்புறம் ப்ரொடியூசர் நான் ஆக்சுவலாக இப்போ தான் பார்க்குறேன். அவரை மகாராஷ்டிரத்தில் அவரோட நான் ஒர்க் பண்ணும்போது ஒரு நல்ல ஆர்டிஸ்டாக பார்த்துருக்கேன். அப்புறம் இந்த படத்தில் ப்ரொடியூசர் அவர் தான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். ஏன்னா ப்ரொடியூசர் எந்த விதமாதிரிலும் அவர் எங்களுக்கு அந்த அதுவும் இல்லை. நான் சங்கரோட ஒப்பிட ஸ்கூல் படத்தை ஒப்படைச்சிட்டாரு. சங்கர் என்ன சொல்கிறாரோ அதுதான் சங்கர் கேட்குறது எல்லாமே எங்களுக்கு கிடச்சிட்டு இருந்தது. எங்களுக்கு அந்த பொறுப்பு இருந்தது, அது வந்து பொறுப்பு கொடுத்துருக்கான்றதால அதிகமாகவும் போகல. தென் மியூசிக் நீங்கள் கேட்டிருவீங்க நினைக்கிறேன். தீபான் சாருடைய எல்லா மியூசிக்கும் அவருடைய அடுத்த வெற்றி கிரவுண்ட் ஆல்பம் அது. இதுக்கு மேலே இதே பெரிய விஷயம் நினைக்கிறேன் பேசுறதுக்கு. ஓகே, இங்கே வந்திருக்க எல்லா மீடியா நம்பர்களுக்கும் என்னுடைய நன்றி. உங்களை முதல் முறை இப்போ ஃபஸ்ட் டைம் நான் மீட் பண்ணுறேன். நான் ஏதாவது தவறுகளாக கம்மியாக குறைய பேசியிருந்தா பொறுத்துக்கணும். நன்றி. வணக்கம். நானும் எவ்வளோ ஐ மீன் இந்த மாதிரி பேசுனதில்லை. அமரகாவியம் ஃபிலிம் கண்டிப்பாக இப்போது ஃபைனல் மிக்சிங் இப்போ தான் முடிஞ்சுது. பார்த்தோன்னே ஒரு ஓகே, நமக்கு ஒரு ஃபிலிம் பண்ணும்போது ஓகே, ஒரு இன்னும் ஒரு 10-20 இயர்ஸ் கழித்து விஆர் நம்ம இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு படத்தில் ஒரு பார்ட்டாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படிங்கிறதும் இமீடியட் தாட். படம் கம்ப்ளீட் ஆனோடனே வந்துச்சு. ஸோ அதுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ண ஜீவா சங்கர் அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு நான் ரியலி தேங்க் பண்ணோம். ஏன்னா கண்டிப்பாக ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு ஓகே 2010s கிட்ட வந்த ஒரு நல்ல படம் ஏதாவது ஒன்று பார்க்கலாம் அப்படின்னு ரிவைண்ட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக அமரகாவியம் இருக்கும். ஏன்னா ஈவன் ஒவ்வொரு மைன்யூட் சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு கை ஏன் அவங்க ஒரு இடத்துல வைக்கிறாங்க ஒரு பொசிஷனில், அப்போ ஏன் ஒரு ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டர் ஏன் அப்படி பார்க்குது, இது வரைக்குமே க்ளீனாக பிளான் பண்ணியிருந்தார் ஜீவா சங்கர். அதனால் எங்களுக்கு ரீரெக்கார்டிங் அப்போது ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு. அட் த சேம் டைம் அந்த இமோஷனை கேப்சர் பண்ணேன். ஒவ்வொரு ஆனால் ஒரு சீனில் சத்யா வந்து நார்மலாக பார்த்துட்டுப்பார், தென் திடீர்னு லுக் வந்து அவரோட வைட் ஆகும் பிகாஸ் ஒரு விஷயம் கேட்பார். ஸோ இந்த மாதிரி இந்த விஷயங்கள் ஒன்றுனா மார்க் பண்ணி வச்சுட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோரில் பண்ணும்போது படம் வெறும் கேரக்டர்ஸ், அவங்க ரெண்டு கேரக்டர் என்ன டயலாக் பேசுகிறாங்க அந்த ஸ்க்ரீனில் ப்ரெசண்டில் இருக்க அந்த கேரக்டர்ஸ் பேசுகிற இமோஷனை தாண்டி பல விஷயங்கள் இருக்குது படத்தில். ஏன்னா அதை பேக்ரவுண்ட் ஸ்கோரில் கேப்சர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. பட் இப்போது முடிச்சுட்டு ஃபைனல் அவுட்புட் பார்க்கும்போது
ஓகே, ரியலி அந்த ஹார்ட் ஒர்க் எல்லாமே கண்டிப்பாக பே பண்ணியிருக்கு அப்படின்னு தோணுது. கண்டிப்பாக ஆடியன்ஸும் அதை ரியலைஸ் பண்ணுவாங்க. அண்ட் சாங்ஸ்க்கு நல்ல நாங்கள் எதிர்பார்க்கல அந்த இந்த ரெஸ்பான்ஸ். அண்ட் ரியலி தேங்க்ஸ் டு ஆல் அண்ட் உங்கள் சப்போர்ட்க்கும் அண்ட் தேங்க்ஸ் டு காட் ஃபார் மேக்கிங் மீ அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். அதே மாதிரி ஃபிலிம்க்கும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் இதுக்கு மேலே உங்கள் சப்போர்ட் கிடைக்கும்னு நம்புகிறோம். அண்ட் எங்கள் ஹோல் டீமுக்கே இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபில்மாக இருக்கும். ஐ திங்க் சங்கர்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தேன், ஐ திங்க் மேபி நம்ம எல்லாருக்குமே அமரகாவியம் முன்னாடி அமரகாவியம் பின்னாடி அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் கரியர் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் வேணும். தேங்க்யூ, தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். அமரகாவியம் ஃபில்ம் இது ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நான் 2006 வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு டேரக்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண டைம் அது. அப்போ நான் ஃபஸ்ட்டு எழுந்த ஸ்கிரிப்ட் இது தான். அப்போ நிறையா லவ் ஸ்டோரிஸ் வந்துட்டு இருந்தனால ஒரு ஃப்ரெண்டு வந்து அட்வைஸ் பண்ணதுனால இப்போ நீ லவ் ஸ்டோரி பண்ணினாக்க இது ஒரு 10/11 ஃபில்மாக இருக்கும், உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்காது அப்படின்னு சொன்னதுனால தென் நான்கிற ஸ்கிரிப்டை வந்து நான் சூஸ் பண்ணி எழுத ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்று ஏன் க்ளோஸ் மை ஹார்ட் அப்படின்னு சொல்கிறேன்னாக்க வந்துட்டு என் லைஃப்பில் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு ரொம்ப ஆழமாக பதிவு பண்ண ஒரு இன்சிடெண்ட். அது வந்துட்டு 1982 நினைக்கிறேன், 82 or 83 நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது நடந்த இன்சிடெண்ட் அது. ஸோ அந்த வயசில் நமக்கு காதல் என்ன அப்படிங்கிற விஷயம் தெரியாது, பட் ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல அது ஆழமாக ரொம்ப அந்த பதிவு என் மனசில் பதிஞ்சிருச்சு. அந்த இன்சிடெண்ட் தான் இப்போ படத்தோட கிளைமேக்ஸாக நான் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதில் நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் இருக்குது அதை சினிமாவை பண்ணுறதுல. ஸோ அது எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக அச்சீவ் பண்ணியிருக்கோம். பட் அதெல்லாம் மீறி இந்த ஸ்கிரிப்டை வந்துட்டு ஃப்ரம் 2006 எழுதி முடிச்சிட்டேன். தென் நான்கு அப்புறம் இதை தான் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு ஒரு விஷயம் இருந்தது. அப்புறம் 2-3 ப்ரொடியூசர்ஸ் நான் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க. தென் பட்ஜெட்டுங்கிற ஒரு இஷ்யூ இருந்தது. அப்போ ஆர்யா வந்துட்டு ஒரு நாள் ஆக்சிடெண்ட்டாக அதை மீட் பண்ணேன். பிகாஸ் சத்யா வெளியே நின்றுட்டு இருந்தோம், வீட்டுக்கு வெளியே ஜாமி இருக்கானான்னு கேட்டால் இருக்கும் அப்படின்னு உடனே தென் வீட்டுக்குள்ளே போய் நான் ஜாமியை மீட் பண்ணேன். ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் என்ன அப்படின்னு கேட்டான். அப்போ நான் இல்லை ஒரு சின்ன ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்குது, ஐ திங்க் வேறு ப்ரொடியூசர்ஸ் பார்க்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன கதை சொல்லு நல்லா இருந்துச்சுன்னா நான் பண்ணுறேன் அப்படின்னா நான் சீரியஸாக எடுத்துக்கல. ஏன்னா அவன் வந்துட்டு லைஃப்பில் அவன் எப்போவுமே ஒரு சீரியஸான ஒரு ஆள் கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு நான் 2002 பார்த்த நாள்லேருந்து ஜியோ சார் அவன் ஃபஸ்ட்டு என்ன ஜாமி வந்துட்டு எகெயின். ஸோ நிறைய எமோஷனல் பாண்டிங் இந்த படத்தில் இருக்குது. 2002 அவன் ஜியோ சாரை பார்க்க அவன் ஆஃபீஸ்க்கு வரும்போது அந்த ரூம்குள்ளார நானும் இருந்தேன். அதாவது இந்த கேரக்டருக்கு வந்துட்டு உலம் கேட்மே படத்தில் வந்துட்டு ஜாமியை சூஸ் பண்ணலாமா அப்படின்னு டிசிஷன் எடுத்ததில் வந்துட்டு எஸ் இந்த பையன் பெட்டராக இருக்கான்னு முடிவு பண்ணதில் நானும் ஒருத்தன் வச்சுக்கோங்களேன். ப்ளஸ் அவன் ஜியோ சார் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்ததுனால வந்துட்டு நான் ஆஃபீஸில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ அவனுக்கு வந்துட்டு ப்ராக்டிஸ் கொடுக்குறதுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கையில் ஜியோ சார் நான் சினிமாடோகிராஃபர் அசிஸ்டன்ட், பட் நீ டெய்லி வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்துட்டு ஷங்கர் இருப்பான், நீ வந்துட்டு அந்த பையன் கொஞ்சம் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இல்லை ரொம்ப ஷையாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃபஸ்ட்டு நான் மீட் பண்ணும்போது என்ன சார் அப்படின்னு தான் கூப்பிடுவான். பட் லேட்டர் ஸ்டேஜில் வேறு மாதிரி போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு டே ஒன்லேருந்து அவனோட கரியரை வந்து நான் பார்த்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். தென் சத்யா 2005 நினைக்கிறேன், 5-6 அவன் காலேஜ் படிச்சுட்டு இருந்தான் பெங்களூரில். ஸோ ஒரு நாள் நான் ஜாமியை மீட் பண்ண வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ சத்யா இருந்தான் பார்த்துட்டு நான் சும்மா அவன்கிட்ட ஜாமிட்ட வந்துட்டு ஐ திங்க் சம் இவனு நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். அது அவன் முன்னாடியே சொல்லிட்டேன், சத்யா முன்னாடியே எனக்கு தெரியாது. அவர் 2-3 months கொஞ்ச நாள் கழிச்சு வந்துட்டு ஜாமி சத்தம் மாட்டான், இப்போ அவன் காலேஜ் முடிச்சுட்டு நானும் சினிமா இண்டஸ்ட்ரியில் வரப்போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லி சீரியஸாக சத்தம் போட்டுட்டு இருந்தான். வந்துட்டு சரி ஓகே எனக்கு தோணுச்சு நான் சொன்னேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி விட்டேன். தென் சத்யா கால் பண்ணி எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுங்க என்னை அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஜாமிக்கே தெரியாது அவன் வீட்டு மாடியில் வச்சுதான் நான் ஃபஸ்ட் டைம் ஐ திங்க் நான் தான் அவனுக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போல்லாம் தெரியாது இந்த மாதிரி நாங்களாம் ஒன்றா சேர்ந்து லேட்டராக ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஜாமி வந்துட்டு லேட்டராக என்ட சொல்லிட்டு இருந்தான் அவன் லைஃபை நீ ஸ்பாயில் பண்ணது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டுத்தனமாக சத்தம் போட்டே இருப்பான். பட் நான் அவன்ட்ட சொல்லுவேன் இல்லை அவன் சீரியஸாக எனக்கு தோணுச்சு ஷுவராக வருவான் ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். தென் இது ஆக்சிடெண்ட்டாக அந்த வேறு ப்ரொடக்ஷன்லாம் பண்ணுற மாதிரி இருந்து தென் ஜாமி அன்றைக்கி சொல்லும்போது ஸோ எல்லாமே ஒரு பாயிண்டில் வந்துட்டு ஜாயின் ஆனிச்சு. ஐ திங்க் இந்த ப்ராஜெக்ட் இந்த இடத்துல பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபியூ மந்த்ஸ் எனக்கு தள்ளி கூட போனிச்சு. நான் லேட்டராக நான் ரியலைஸ் பண்ணேன். ஏன்னா வித்தவுட் ஜாமி அவன் வந்து ஆரியா அன்றைக்கி பெரிய ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற பாயிண்டில் நான் சொல்லுவேன். அவனை ஃப்ரெண்டாக பார்த்துருக்கேன், ஹீரோவை பார்த்துருக்கேன், பட் அவனை பெஸ்ட்டு ஃபேஸ் வந்து ப்ரொடியூசர். இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இருந்தாங்கனாக்கா எந்த படமே தோக்காது, 100% நான் கான்ஃபிடண்ட்டாக சொல்லுவேன் வச்சுக்கோங்களேன். ஏன்னா கதை கேட்ட அன்னைக்கு அவ்வளோ சின்சராக உட்காந்து இந்த 2.5 hours ஸ்பெண்ட் பண்ணான், ஈச் அண்ட் எவ்ரி திங் அவன் கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டான்.
கதை பேசி முடித்ததுக்கப்புறம் இந்த கதையை நீ சொன்ன மாதிரி எடுத்தினா நிச்சயமாக இது பெரிய ஃபில்மாக இருக்கும் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம். தட்ஸ் இட். அதுக்கப்புறம் ஃபில்ம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு வந்து படத்தை பாரு அப்படின்னு சொல்லி நான் கூப்பிடும்போது தான் வந்தேன். இட்ஸ் நாட் வந்துட்டு அதாவது பணம் மட்டும் கொடுத்துட்டு விலகி இருக்கான் விலகி இருந்தான் அதனால அவன் பெஸ்ட் ப்ரொடியூசர் அப்படின்னு நான் மீன் பண்ணலை. அந்த ட்ரஸ்ட் அந்த இந்த விஷயம் தான் எனக்கு ப்ரீவியஸாக ரெண்டு மூணு ப்ரொடியூசர்ஸ் நான் பண்ணுறேன்னு சொல்லும்போது இந்த கதை அவங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்துச்சு, எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ண ஆசைப்பட்டாங்க. பட் ஆனால் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்துட்டு ஒரு சர்டன் அமௌண்ட் தான் இருந்தது. அதை நான் பண்ணியிருக்கலாம், ஓகே நான் இமீடியட்டாக அடுத்த படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பண்ணியிருக்கேன், எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா ஒரு படத்தோட பட்ஜெட் தான், பட்ஜெட்டை வந்துட்டு அந்த கதை தான் தீர்மானிக்கிறது நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி படம் வந்துட்டு நல்லா வந்திருக்குது அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னாக்கா வந்துட்டு அதுக்கு தேவையான விஷயங்கள் இன்வெஸ்ட் பண்ணதான் மெயின் ரீசன். ஈவன் சத்யா வந்துட்டு இட்ஸ் நாட் அப்கமிங் ஹீரோ, வந்துட்டு நிறைய ஃபிலிம் பண்ண ஒரு ஆள் கிடையாது. அப்படிங்கிறப்போ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு வரையறை இருக்குது. அதை தாண்டி போகும்போது நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னு தெரியும் நம்ம எல்லாத்துக்குமே. பட் ஜாமியை வந்துட்டு அது எல்லாத்தையுமே மைண்டில் எடுத்துக்காமல் கிளியராக என்ன நம்பினா என்னோடய ஸ்கிரிப்டாக நம்பணும், அப்புறம் தான் சத்யா மற்றவங்களாம் ட்ரஸ்ட் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த நம்பிக்கை வந்துட்டு இந்த ஃபிலிம் வந்துட்டு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்து என் மைண்டில் இருந்த ஒரு இன்சிடென்ட், அதை நான் படமாக பண்ணணும்னு ஃபஸ்ட் டைம் படம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறைய எமோஷனல் பாண்டிங் வந்துட்டு இன்றைக்கி நான் ஃபிலிம் முடிச்சு பார்க்கும்போது ஈவன் ஜஸ்ட் ஹாஃப் அன் அவர் பிஃபோர் இப்போ தான் நானும் ஜிப்ரான் வந்துட்டு ஃபோர் ஃப்ரேம்ஸ்லேருந்து வரோம் ஃபைனல் மிக்சிங் பார்த்துட்டு ரொம்ப இது வந்து ரொம்ப தற்பெருமையாக இருக்கும் நான் சொன்னால். பட் அது நிச்சயமாக அது கிடையாது, ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு எனக்கு உண்மையிலே நான் இந்த ஃபிலிம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் இந்த 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 ஃபீல் வந்துட்டு எல்லா ஃபிலிம்லேயும் கிடைக்காது நிச்சயமாக. ஸோ இன்றைக்கி வந்துட்டு படம் நிறைய பேர் பார்த்துட்டு வந்துட்டு நான் எப்படி நினச்சனோ இந்த படம் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சனோ அதை நான் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது மற்றவங்க சொல்கிறதுலேருந்து எனக்கு நல்லா தெரிஞ்சுது. ஸோ அந்த படத்தோட ஆடியோ நீங்கள் நல்லா கேட்டிருப்பீங்க ஜிப்ரான். ஸோ ஃபேன்டாஸ்டிக் டீம். அதை எகெயின் வந்துட்டு ஆஸ் அ ப்ரொடியூசராக ஜாமி வந்துட்டு உனக்கு யார் தோணுதோ நீ அவங்கள வச்சு பண்ண அப்படின்னு சொல்லி அந்த சுதந்திரமாக நான் கொடுத்தான். ஸோ ஜிப்ரான்லேருந்து ஆர்ட் டைரக்டர் செல்வகுமார், பிகாஸ் இஸ் அ பீரியட் ஃபிலிம், அவரோட அசிஸ்டன்ட் டேரக்டர் அண்ட் அசிஸ்டன்ட் கேமராமேன் இருக்கும்போது சப் சார் அசிஸ்டண்ட்டாக செல்வ ஒர்க் பண்ணும்போதுலேருந்து எனக்கு நல்ல பழக்கம். ஸோ எல்லாமே வந்துட்டு ஒரே காலகட்டத்தில் வளர்ந்த ஒரு டீம். எனக்கு ரொம்ப நாள் இந்த மாதிரி ஒரு டீம் ஃபார்மேஷன் ஆகணும், ஸோ லாங் டைம் கரியருக்கு வந்துட்டு எல்லாமே சேர்ந்து நோ வளரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. அது இந்த ஃபிலிமில் ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஃபேன்டாஸ்டிக் டீம் அகெயின் சூர்யாலேருந்து எல்லாமே. ஸோ அகெயின் நான் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்லேயும் சொன்னேன், பட் இப்போயும் நான் சொல்கிறேன், அமரா காவியம் வந்துட்டு 2014 வந்துட்டு முக்கியமான ஒரு படமாக இருக்கும். இன்னும் சில வருடங்களுக்கு இந்த படம் வந்துட்டு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஸோ இந்த படத்தை வந்துட்டு இதுக்கு மேலே வந்துட்டு நல்ல விதமாக ப்ரொமோட் பண்ணி ஒரு சக்ஸஸ் ஃபில்ம் ஆக்கணும் அப்படிங்கிறது வந்து அதுக்கப்புறம் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் அதை சரிங்க நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களை எல்லோரையும் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் இந்த படத்தை பற்றி ரொம்ப பாசிட்டிவான நியூஸு, பாசிட்டிவான ஆர்டிகல்ஸ், க்யூரியாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஆர்டிகல்ஸ்லாம் எழுதி ஒரு காமன் பீப்புள் நடுவில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்றது பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. படத்தை பற்றி எல்லாமே அவர் டைரக்டரே சொல்லிட்டார், இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரியல. பட் அவர் சொல்லாத ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் படத்தில் வந்து எந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜென்யூனாக இருக்கும், ரொம்ப ரியலிஸ்டிக்காக அந்த இது இருக்கும். அது ஏன்னா வந்து சங்கர் வந்து ரொம்ப ஜென்யூனான பர்சன் பை ஹிம்செல்ஃப், என்னோட பிரதர் வந்து அதோட ஜென்யூனான பர்சன். ஸோ இது எல்லாமே அப்படியே வந்து அந்த ஃபிலிமில் டிரான்ஸ்லேட் ஆகிருக்கும். ஸோ என்னோடய கேரக்டர் மட்டும்தான் அதில் கொஞ்சம் இது இருக்குது, அந்த ஜென்யூனிட்டி நான் கொண்டு வந்துடுறேன். தேங்க்யூ.